மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில உரிமை பாதுகாப்பு மாநாட்டினை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்தியா ஒரு பெரும் துயரத்தை கடந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஒன்றாக இந்த நாட்கள் இருக்கிறது. மணிப்பூர் துயரம் மனித குலத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது. அந்த துயரத்தில் இருந்து, அந்த ரணத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து மனசாட்சி கொண்ட மனிதர்களெல்லாம் மீள வழி இருக்குமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற துயரம் கவிந்த ஒரு நாளில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிற்கு, உலகத்திற்கு இரண்டு மாடல்களை முன்வைத்திருக்கிறது. ஒன்று, தாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாநிலத்தில் நிரந்தரமாக வெறுப்பை விதைத்து பகைமையை ஊதி வளர்த்து வெறுப்பிலும் பகைமையிலும் எரிந்து கருகுகிற மனித உயிர்களிலிருந்து தனது வாக்கு வங்கியை கனப்படுத்திக் கொள்ளுகிற, அதிகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அரசியல் மாடல். இன்னொரு அரசியல் மாடல், எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் ஆளுநரை பயன்படுத்தி அல்லது பல்வேறு வழிகளில் மாநில உரிமைகளை நிரந்தரமாக பறிக்கிற ஒரு பணியை செய்வதன் மூலம் ஒரு அரசியல் மாடலை அவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடும் மணிப்பூரும் இரண்டு முக்கியமான உதாரணங்கள். வெறுப்பும் பகைமையும் ஊதி நெருப்பை கொழுந்துவிட்டு எரிய செய்கிற ஒரு மாடலாக மணிப்பூர் இருக்கிறது என்றால், இன்னொரு பக்கம் திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு அதிகாரத்திற்குள் மூக்கை நுழைத்து முழு உடலையும் நுழைத்து வாளாட்டுகிற, ஆளுநர்களின் மூலம் வாளாட்டுகிற ஒரு மாடலை தமிழ்நாட்டிலே பாஜக செய்து கொண்டிருக்கிறது. மாநில உரிமையினுடைய அனைத்து அம்சங்களையும் பறிக்கிற ஒரு வேலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை விட அதிக அதிகாரம் படைத்த இடமாக ராஜ்பவனை மாற்றுவதும், ஜனநாயகத்தினுடைய எல்லா எல்லைகளையும் கடந்து அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற வரம்புகளை எல்லாம் கடந்து எல்லா அதிகாரமும் தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆயிரம் அறிவாளிகளோடு கூட நீங்கள் மோதி விடலாம், ஒரு பைத்தியக்காரனோடு மோதுவது நாகரிகமான சமூகத்திற்கு மிகவும் கஷ்டமான வேலை. ஏனால் அவன் பைத்தியக்காரன், அவனுடைய நியாயம் நமக்கு புரியாது. அதாவது வந்து இவ்வளவு மோசமாக, இவ்வளவு மோசமாக எந்த விதமான மரபுகளை, ஜனநாயக மாண்புகளை, குடி மக்களாட்சியினுடைய விழுமியங்களை மதிக்காமல் எதையும் பேசுவது, எதை பற்றியும் சொல்லுவது, கருத்து சொல்லுவது என்று தமிழக ஆளுநர் எல்லா எல்லைகளையும் கடந்து வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல மாநிலத்தினுடைய எல்லா உரிமைகளை பறிப்பதையும் பார்க்கிறோம். அது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சிண்டிகேட்டில் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவை மாற்றுகிறார். சட்டமன்றத்திலே தமிழக அரசு ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறார். ஒரு பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட்டிலே துவங்கி ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் வரை அனைத்து விதத்திலும் அதிகாரத்தை, தனது அதிகாரத்தை நிலைநிறுத்துவது ஒரு நபர் செய்கிற காரியமாக நாங்கள் நினைக்கவில்லை. ஆளுநர் என்ற ஒரு நபர் அதை செய்யவில்லை. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. எனவே மாநில உரிமையை தலையிடுகிற, பறிக்கிற வேலைகளை அப்பட்டமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிக விரிவாக இதை பற்றி பேசுவதற்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். மதுரை எய்ம்ஸ், தமிழகம் எப்பொழுது மாநிலத்தினுடைய உரிமைகள் வஞ்சிக்கப்பட்டதனுடைய ஒரு சாட்சியாக இன்றைக்கு மதுரையிலே இருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு வருகிற ஜனவரி மாதம் வந்தால் 5 ஆண்டுகள் முடிய போகிறது. ஆனால் இன்றைக்கு வரை அதற்கான வேலைகளை துவக்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற மோடி அரசினுடைய ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லை. மதுரை இன்றைக்கு இரண்டு சாட்சிகளோடு இந்த மாநாட்டுக்கு முன்னால் இரண்டு சாட்சிகளை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒன்று, இந்த மேடையினுடைய இடப்புறம் கட்டிடமே கட்டப்படாமல் வெற்றிடமாக இருக்கிற மதுரை எய்ம்ஸ், இன்னொன்று இந்த மேடையினுடைய வடப்புறம் கம்பீரமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ரெண்டும் 200 கோடி சம்பந்தப்பட்டதுதான். ஒரு 200 கோடியை ஒரு மாநில அரசு ஒதுக்கி சொன்ன வாக்குறுதியின்படி
16 மாதங்களில் கட்டி முடித்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கம்பீரமாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். ஒன்றிய அரசு மதுரை எய்ம்ஸுக்கு கொடுக்க வேண்டியது, ஒன்றிய அரசின் பங்கு வெறும் 250 கோடி தான். இந்த 250 கோடியை முதல் ஆண்டே ஒதுக்கி இருந்தால் இன்றைக்கு கம்பீரமாக மதுரை எய்ம்ஸ் இங்கே வந்திருக்கும். மதுரை எய்ம்ஸ் துரோகத்தின் அடையாளம் என்றால் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சாதனையினுடைய அடையாளம், மதுரையின் அடையாளம். துரோகத்தை சாதனைகளின் மூலம் வீழ்த்துவோம் என்பதைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிடுகிறோம். அதே போல ஒவ்வொன்று நம் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி, மாநில உரிமை, ஒட்டுமொத்தமான நிதிநிலையை, அதிகார குவிப்பை மையப்படுத்தி இன்றைக்கு ஒன்றிய அரசு 3 ஸ்லோகன்களை 3 முத்திரை வாக்கியங்களால் செயல்படுகிறது. ஒன்று சாணக்கியத்தனம், இன்னொன்று சர்வாதிகாரம். நாடாளுமன்றத்தில் 40 அடிக்கு வைத்திருக்கிறார்கள் சாணக்கியனின் சிலையை, சாணக்கியனினுடைய உருவப்படத்தை. ஒரே காரணம்தான், சாணக்கியனுடைய எல்லா எழுத்துக்களையும் படிக்கிறவர்களுக்கு தெரியும், சாணக்கியனுடைய எழுத்து சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், நீ உலகத்தில் எவ்வளவு மோசமான வேலை இருக்கிறதோ அத்தனையும் செய்து கொள், எவ்வளவு கேவலமாக நடக்க வேண்டுமோ நடந்து கொள், எவ்வளவு பகைமையை வெறுப்பை மூட்ட முடியுமோ மூட்டிக்கொள், எதையும் செய், அதிகாரத்தை விட்டுவிடாதே, அதிகாரத்தை கைப்பற்று என்பதுதான். அதிகாரத்தை நிலைநிறுத்த சாமியை, கடவுளை, பேயை, பிசாசை, பூதத்தை, எதை வேண்டுமானாலும் பயன்படுத்த, அதிகாரம்தான் மனித வாழ்க்கையினுடைய உச்சம், எனவே அதிகாரத்துக்காக எதையும் செய் என்று சொல்ல சாணக்கியனினுடைய தத்துவத்தை தான் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் பின்பற்றுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் 40 அடிக்கு வைத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் ஜனநாயகத்தின் எல்லா கட்டமைப்பையும் சிதைக்கிறார்கள். அவற்றினுடைய மிக முக்கியமாக மாநில உரிமைகள் மிக மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிற, பறிக்கப்படுகிற ஒரு சூழலில் இந்த சிறப்பு மாநாட்டை மதுரையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்பீரத்தோடு நடத்தி இருக்கிறது, நடத்துகிறது. 6 மணிக்கு துவங்கும் என்று அறிவித்து சரியாக 6 மணிக்கு துவங்குகிற இந்த நேரத்திலே கண்கட்டு 8 வரை தோழர்கள் குவிந்திருக்கிற இந்த எழுச்சி மிகு மாநாடு, ஜனநாயகத்திற்கு சாவு மணி அடிக்கிற, மாநில உரிமையை பறிக்கிற, பாஜகவுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கிற ஒரு மாநாடாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோரும் பேச வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணி எவ்வளவு பெரிய கூட்டணி என்பது மோடி கும்பல் அலறுகிற அலறுகளை கண்டு இந்தியாவே இன்றைக்கு ரசித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவை கூட்டணியை விட பெரிய கூட்டணி தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த அணி.